அழகான ஒரு கனவு. அந்த கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை. அது பெரிய ஆசையா பேராசையான்னு கூட பல நேரங்களில் சந்தேகம் வந்ததுண்டு. பேராசை இல்லை, பெரிய ஆசை தான். ஒவ்வொரு மனதுக்குள்ளேயும் மழை பெஞ்சு துளிர்க்கக்கூடிய ஒரு சின்ன புல் துளி மாதிரி, சின்ன பசிய நிறம் மாதிரி மனதுக்குள்ளே ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இன்று ஒருங்கிணைந்து வரும்பொழுது அறம் செய்வோம் அப்படின்னு வாய்க்குள்ள முணுமுணுக்காமல், பக்கத்தில் இருக்கிறவங்கக்குள்ள காதுக்குள்ளே பேசாமல், உரத்த குரலில் உண்மையாக நிறைவாக நிம்மதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் இது தொடங்குது. சரி, என்னது அப்படி அறம் வளர்ப்போம்? திருப்பி திருப்பி அதையே சொல்கிறோமே. வாயால் சொன்னால் வளர்ந்துடுமா? கையால் உரம் போட்டால் வளர்ந்துடுமா? கனவு கண்டால் வளர்ந்துடுமா? இல்லை போக வர நாலு குடம் தண்ணி ஊற்றினா வளர்ந்துடுமா? இல்லை. அறம் வளர்ப்போம், அறம் செய்வோம் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடியது என்னைக்கோ மூதாதையர்கள் விட்டு போன ஒரு வாக்கியத்தை, சொல்லி சென்ற ஒரு வாக்கியத்தை நம்மளுடைய உரிமை பொருளாக எடுத்துக்கிறோம். அவ்வளவே தான். ஔவை பாட்டி பக்கத்தில் வந்து அழகாக கண்ணு பார்த்து உள்ளங்கையை வாங்கி தன்னுடைய முதுமை சேர்ந்த வடுக்களும் வரிக்களும் ஓடிப்போன அந்த கையில் வச்சு உங்ககிட்ட சொன்னது என்ன தெரியுமா? அறம் செய்வோங்கிறது அடுத்தது, முதல்ல விரும்பப்படலாமா? அறம் செய்ய விரும்பு அப்படின்னு பக்கத்தில் வந்து சொன்னான். அறம் செய்ய விரும்புன வாத்திச்சொடி கொடுத்த உடனேயே பாரதி பக்கத்தில் வந்து இன்னொன்னு சொன்னான். இந்த அறம் செய்ய விரும்பும் போதெல்லாம் மனதுக்குள்ளே என்ன வரும் தெரியுமா? அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, அறம் செய்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம கையில் நாலு காசு மிஞ்சுமா? ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுமே, அறம் செய்யும் போது அளந்து போட முடியுமா அப்படின்னு மனதுக்குள்ளே ஒரு அச்சம் வருமா? ஔவை பாட்டியோட அறம் செய்ய விரும்பு அப்படின்னு படித்த அடுத்த நிமிஷம் திரும்பி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பாரதி நின்று அச்சம் தவிர் அப்படின்னு சொல்வான். அறம் செய்ய நீ முனையும் பொழுது மனதுக்குள்ள ஒரு அச்சம் வரும், ஒரு தயக்கம் வரும், ஒரு தடுமாற்றம் வரும். என்ன காரணம்? மாற்றங்களுக்கு முன்னால் எல்லாமே சில சமயம் தடுமாற்றங்களும் ஏமாற்றங்களும் வரும். இதையெல்லாம் மாற்றம்னு நினைக்காம ஆழக்கால் ஊனி நிற்க முடிஞ்சா நல்லா இருக்கும். அறம்னா தானம் மட்டும் இல்லை, அறம்னா நிதானமும் கூடத்தான். நிதானம்ங்கிறத செயல்ல மட்டும் இல்லை, சிந்தனையிலையும். இயல்பாகவே சொல்லுவோம், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா அப்படின்னு கேட்போம். தெரியாது. ஒரு எண்ணம் மனதில் வந்து விழுந்தாச்சு அப்படின்னா மறைக்கலாம், மறந்த மாதிரி பாவனை காட்டலாம், ஆனால் கண்டிப்பாக மனதின் மூலையில் ஏதோ ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கும். உங்களுடைய மனதில் பிறந்த எண்ணங்களுக்கு ஒரு நாளும் அழிவே கிடையாது. என்ன, உள்ளே வரக்கூடிய எண்ணத்தை ஒரு தடவை பார்த்துக்கோ, ஒரு தடவை நாலு தடவை பார்த்துக்கோ. நல்ல எண்ணமா தூக்கிப்படி, நல்லது அல்லாத எண்ணமா உள்ளே வரவே விட்டுடாத. அப்போ அறம் நல்ல எண்ணங்களில் தொடங்கும். ஒரு நபருடைய நல்ல எண்ணம் பல பேருடைய நல்ல வாழ்க்கையாக மாறும். அதுக்குத்தான் உங்களுடைய கல்லூரி மிகப்பெரிய முன்னுதாரணம். ஒரு நபருடைய நல்ல எண்ணம் கனவாக மாற, அந்த கனவு நனவாக மாற, அதற்கு ஒரு அஸ்திவாரம் போட இத்தனை குழந்தைங்க உட்காந்து பெண் கல்விங்கிற பெரிய நன்கொடை நம்ம அத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்கு. ராமனை பற்றியும் அர்ஜுனனை பற்றியும் வில்லில் மிகப்பெரிய வீரர்களை பற்றி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எடுக்கும் போது ஒன்று, தொடுக்கும் போது நூறு அல்லது ஆயிரம், அது கொள்ளும் பொழுது லட்சமாக போய் விழுமா? எடுத்தது ஒரு அம்பாக இருக்குமா? அதை தொடுக்கும் போது அது நூறோ ஆயிரமாக பிரியுமா? அது போய் எதிரில் இருக்கக்கூடிய நபர்களை தாக்கும் பொழுது லட்சமாக விரிந்து போகுமா? அது அம்பு மட்டுமே இல்லை, அன்புக்கும் அதுதான் உதாரணம். உங்ககிட்டிருந்து வரக்கூடிய அன்புங்கிற ஒரு எண்ணம் நீங்கள் எடுக்கும்போது ஒற்றை எண்ணமாக இருக்கலாம். ஒரு பெரிய கல்லூரி அறம் செய்வதற்காக பெண்களுக்கான ஒரு கல்லூரி நினைச்ச போது ஒற்றை எண்ணம், அதை கையில் எடுத்து அன்பு கலந்த அம்பாக எய்யும் பொழுது அது நூறாக மாறிச்சு. அந்த நூறு ஆயிரமாக ஆசிரியர்களாக மாறினாங்க. அந்த ஆயிரம் ஆசிரியர்கள் தொட்டு தீண்டக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்கள் அதனுடைய நன்மையை பெற்றாங்க. அப்போ ஒன்று நூறாக, நூறு ஆயிரமும் லட்சமுமாக மாற முடியுமே ஆனால் அறம் செய்வோம் அப்படிங்கிற இந்த அமைதியான போராட்டம் காந்தியடிகள் தொடங்கின பொழுது ரொம்ப அழகாக கொத்தமங்கலம் சுப்பு, நீங்கள்லாம் கேள்விப்படாத ஒரு நபராக இருக்கும், அந்த கவிஞர் தான் சொல்வார், கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு. அதுவே தான், கத்தியின்றி இரத்தமின்றி, புகாரின்றி, புனிதல் பேச்சின்றி, மற்றவர்களை பற்றிய புரளியின்றி, புலம்பல் இன்றி, உரம் சார்ந்த, வளம் சார்ந்த, மன உறுதி சார்ந்த அறம் செய்வோம் அப்படின்னு அமைதியான ஒரு போராட்டத்தின் விதை உங்கள் அத்தனை பேர் முன்னாலேயும் உங்களை சாட்சியாக வச்சு உங்கள் வாழ்த்துக்களோடு இன்றைக்கி இங்கே விதைக்க போகிறோம்.
ஒரு நபர் விதைச்சா போதுமா? உங்களுக்குள்ளேருந்து ஆட்கள் வேண்டாமா என்ன? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. 400 பேரை எடுத்து அதை இன்னும் குறுக்கி அதை இன்னும் குறுக்கி எப்படி ஒரு 40 படி பாலை எடுத்து குறுக்கி 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 கடைசியில் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு பாலாக அது தேங்கும் போது எத்தனை சுவை இருக்கும், எத்தனை இனிமை இருக்கும், எத்தனை பண்புகள் அதற்குள்ளே சேர்ந்து வரும். அந்த மாதிரி உங்களுக்குள்ளேருந்து 14 குழந்தைங்களை எடுத்து நான் மீண்டும் நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு 18-19 வயதான மிகவும் உறுதி வாய்ந்த பாரதி சொன்ன நிமிர்ந்த நன்னடியும் நேர்கொண்ட பார்வையும் ஞானச்செருக்கும் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம். அவங்க அத்தனை பேரும் இந்த அறம் சேர்க்கறத பற்றி சொல்ல போகிறோம், அறம் செய்கிறத பற்றி சொல்ல போகிறோம். இப்போ அம்மாவுடைய முலைப்பாலுக்கு எனக்கு திருப்பி கொடுக்க முடியாது, தந்தையுடைய கண்டிப்புக்கு எனக்கு கொடுக்க முடியாது, ஆசிரியர் கொடுத்த அறிவுக்கு எனக்கு கொடுக்க முடியாது, கல்வி ஸ்தாபனங்கள் வாரி வாரி வழங்கக்கூடிய நல் அறிவுக்கு என்னால் திருப்பி கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட பெரும் கரையாக வரக்கூடிய பெண் கல்வி ஒரு காமராசருக்கும் ஒரு தந்தை பெரியாருக்கும் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் முன்னால் போன அத்தனை தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒத்தொத்தர் கால் தொட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது பெண் கல்வி. கனவு மெய்ப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெண் கல்வி, இந்த பெண் கல்வி அன்றைய சூழல், இன்றைய சூழல், நாளைய சூழல் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா தோற்றத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை அது கொண்டு வரும். அப்படி பெண் கல்வின்னு கையில் எடுத்து குழந்தைங்க உள்ளங்கையில் வச்சிட்டோம், வச்சு பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் அது கொடுத்ததுனால தனி நபர்கள் எல்லாரும் வளர்ந்தோங்கி வானுயர நிற்க போகிறாங்களா? இல்லை, பெண் கல்விங்கிற வரப்பிரசாதம் எந்த சமுதாயத்துக்கு கிடைக்குதோ அந்த சமுதாயமே மேல் நோக்கி வளருமா? மிக அழகான ஒரு கவிதை இருக்கு, எழுத்து விதைகளை இதய மண்ணில் தூவினால் செழித்து வளர்வது தனி மனிதனல்ல ஒரு சமுதாயம். மேத்தாவுடைய மிக அற்புதமான ஒரு கவிதை, அதையே கொஞ்சம் மாத்தி பார்க்கலாமா? பெண் கல்வி என்னும் நல்விதையை இதய மண்களில் தூவினால் செழித்து வளர்வது தனி மனிதர்களா அல்லது சமுதாயமா? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தனி மனித வளர்ச்சியா, சமுதாய